அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் அக்கவுண்டிங் ஃபார் டிசிஷன் மேக்கிங் என்ற பாடத்தை படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஃபார் எம்பிஏ அண்ணா யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் செமஸ்டர் 2023. இதில் முதல் யூனிட்டில் ஃபினான்சியல் அக்கவுண்டிங், அதில் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஃபினான்சியல் அக்கவுண்டிங்கை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். இதில் இன்று படிக்கக்கூடிய பாடமானது, அதாவது அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸில் ரெண்டு வகை உண்டு. ஒன்று அக்கவுண்டிங் கான்செப்ட்ஸ், இன்னொன்று அக்கவுண்டிங் கன்வென்ஷன்ஸ். நாம் இப்பொழுது அக்கவுண்டிங் கன்வென்ஷன்ஸையும் படிக்கின்றோம். அது தவிர அக்கவுண்டிங் சைக்கிளை குறித்தும் படிக்கப் போகின்றோம். இப்பொழுது நாம் அக்கவுண்டிங் கன்வென்ஷன்ஸை குறித்து படிக்கலாம். இதில் நான்கு கன்வென்ஷன்ஸ் இருக்கின்றது. கன்வென்ஷன் ஆஃப் டிஸ்க்ளோசர், கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி, கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி, கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம். இந்த ஹெட்டிங்கை போய் வைத்தே நீங்கள் எழுதக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. முதலில் கன்வென்ஷன் ஆஃப் டிஸ்க்ளோசர். டிஸ்க்ளோசர் என்பது என்னவென்றால், அது வந்து வெளிப்படுத்த வேண்டும். எந்த மெட்டீரியல் ஃபேக்ட்ஸையும் வந்து ரகசியமாக இருக்கக்கூடாது. கம்பெனிஸ் ஆக்ட் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த ஃபார்மேட்டில் அதை டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டும். அதாவது இந்த ஃபார்ம் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆகவும் பேலன்ஸ் ஷீட் ஆகவும் அது தயாரிக்க வேண்டும். அடுத்ததாக கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. மெட்டீரியாலிட்டி என்பது மெட்டீரியல் இம்பார்ட்டண்டான ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் அனைத்தையுமே வந்து அந்த அக்கௌண்ட்டில் எழுத வேண்டும். இம்மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் என்று சொல்லும்போது சில செலவுகள் வந்து ரொம்ப மைனராக இருக்கும். அதாவது மைனர் ரிப்பேர் டு ஃபிக்ஸட் அசெட்ஸ், அதாவது ஒரு 500 ரூபாய் அந்த 700 ரூபாய் அளவுக்கு செலவு பண்ண வேண்டியது ஒரு நிலைமை இருக்கும். அதை வந்து நாம் வந்து என்ன இதில் எழுத வேண்டும் என்றால், ஃபிக்ஸட் அசெட்ஸ் அக்கௌண்ட்டிலேயே டெபிட் பண்ண வேண்டும். மிஷினரி அக்கௌண்ட்டுக்கு ரிப்பேர் 500 ரூபாய் என்றால் மிஷினரி அக்கௌண்ட்டை டெபிட் செய்து அதிலே எழுத வேண்டும். இதே தனியாக வந்து ரிப்பேர் அக்கௌண்ட் என்று எழுத வேண்டிய தேவையில்லை. கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி என்பது நிலையான ஒன்று. எப்பொழுதும் வந்து ஒரு வருடத்தில் என்ன எழுதுகின்றோமோ அந்த பிரின்சிபிள்ஸை தான் அடுத்த வருடம் ஃபாலோ அப் செய்ய வேண்டும். அதாவது உதாரணமாக டிப்ரிசியேஷன் டு ஃபிக்ஸட் அசெட்ஸ் என்று எடுத்துக்கொண்டால் பல மெத்தேடுகள் இருக்கின்றன. அதில் முக்கியமானது வந்து ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தேட், இன்னொன்று டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தேட். இந்த மெத்தேடில் ஏதாவது ஒன்று எழுதினால் அதை கண்டிப்பாக தொடர்ந்து அந்த மெத்தேடு தான் அடாப்ட் செய்ய வேண்டும். அதாவது டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தேடு எடுத்துக்கொண்டால் அதை தான் எழுத வேண்டும். அந்த கன்சிஸ்டன்சி என்று வரும்போது அந்த புதிய இன்னோவேஷன்ஸ் வந்தால் அதை அக்கமடேட் செய்யலாம். அந்த பழையதை மட்டும்தான் ஃபாலோ பண்ண வேண்டிய என்ற அவசியம் கிடையாது. ஆனால் ஒன்று நிலையாக இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். ஏனென்றால் அனைவரும் பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இருக்க வேண்டும்.
அடுத்தது கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம். கன்சர்வேட்டிசம் என்று சொன்னாலே அது வந்து ஒரு ஒரு ஃப்யூச்சர் வந்து நஷ்டம் ஏற்படலாம், லாபத்தை மட்டும் எதிர்பார்க்க முடியாது, சில எக்கனாமிக்கல் கண்டிஷன்ஸில் நஷ்டம் வரலாம், அதனால் ஒரு ரிசர்வ்ஸை மெயின்டைன் செய்ய வேண்டும். கன்சர்வேட்டிசம் என்பது ஒரு பாதுகாப்பான நிலைமையில் இருப்பது தான் கன்சர்வேட்டிசம் என்று சொல்கின்றோம். இந்த ரிசர்வ் வந்து போதுமான ஒன்றாக இருக்க வேண்டும். அடுத்தது அக்கௌண்டிங் சைக்கிள். அக்கௌண்டிங் சைக்கிள் என்று பார்க்கும்போது அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான், ஒரு வருடம் நடந்து திருப்பி நடக்கும், அதுதான் வந்து அக்கௌண்டிங் சைக்கிள் என்று குறிப்பிடுகின்றோம். பொதுவான ஒரு நிகழ்வு சைக்கிள் என்பது திரும்பி திரும்பி வருவதுதான் நம்ம சைக்கிள் என்று குறிப்பிடுகின்றோம். இங்கே அக்கௌண்டிங் வருடந்தோறும் நடக்கின்றது. அது எப்படியெல்லாம் வந்து நாம் நடத்துகின்றோம் என்றால், முதலில் வந்து டிரான்சாக்ஷன்ஸை வந்து எல்லா டிரான்சாக்ஷன் ஜேர்னல் ரெக்கார்ட் பண்ண வேண்டும், அடுத்த ஜேர்னலிருந்து லெட்ஜருக்கு போஸ்ட் பண்ண வேண்டும், திருப்பி லெட்ஜரிலிருந்து நாம் வந்து ட்ரையல் பேலன்ஸை தயாரித்து விட்டு ஃபைனல் அக்கௌண்ட்ஸை தயாரிக்க வேண்டும். அதுதான் அந்த இது வந்து ஒரு வருடம் முடிந்து மீண்டும் இதை தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கின்றது.